ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் 6th ஹிஸ்ட்ரியில் இருக்கிற குஷான பேரரசு, குப்த பேரரசு, ஹர்ஷ பேரரசு பற்றி சொல்ல போகிறேன். எங்களோட டிஎன்பிஎஸ்சி தொடர்பான மற்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள பிளேலிஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். எங்களோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரெட் கலரில் இருக்கிற சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு குஷான பேரரசு பற்றி பார்ப்போம். மௌரியர்களின் வீழ்ச்சிக்கு அப்புறம் இந்தியாவில் நிறுவப்பட்ட வலிமையான பேரரசு தான் வந்து இந்த குஷான பேரரசு. இவங்க வந்து யூச்சி என்ற இனக்குழுவின் ஒரு உட்பிரிவினர் தான் வந்து இவங்க குஷானர்கள். யூச்சி என்ற ஒரு இனக்குழுவின் உட்பிரிவினர் தான் வந்து குஷானர்கள். குஷான வம்சத்தில் பார்த்தோம்னா முக்கியமானவங்க யாருனாக்கா கனிஷ்கர். கனிஷ்கரோட காலம் வந்து கிபி 78லேருந்து 101 வரைக்கும். கனிஷ்கரோட காலம் கிபி 78லேருந்து 101 வரைக்கும். குஷான வம்சத்தில் தலை சிறந்த மன்னராக விளங்கியவங்க கனிஷ்கர். இவங்க வந்து சாக சத்திரபர்களை அடிப்படைய வைப்பாங்க. அதுக்கப்புறம் சீனாவின் மீது இருமுறை படையெடுப்பாங்க. முதல் போரில் இவங்க வந்து பசீன தளபதி பாங்கோ அப்படிங்கிறவங்கள்ட்ட தோல்வி அடைஞ்சிருவாங்க. இரண்டாவது போரில் வந்து வெற்றி பெற்று காஸ்கன், யார்கன், கோடான் அந்த பகுதியெல்லாம் வந்து இவங்க இணைச்சிப்பாங்க. கனிஷ்கர் வந்து சாக சத்திரபர்களை அடிப்படையாக வைப்பாங்க. சீனாவின் மீது ரெண்டு முறை போர் தொடுப்பாங்க. முதல் போரில் புகழ்பெற்ற சீன தளபதி பாங்கோ அவங்கள்ட்ட வந்து தோல்வி அடைஞ்சிருவாங்க. இரண்டாவது போரில் வெற்றி பெற்று தான் வந்து காஸ்கர், யார்கன், கோடான் அந்த பகுதியெல்லாம் வந்து அவங்க பேரரசோட இணைச்சிப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட புருஷபுரம் அப்படிங்கிற பெஷாவரை புது நகராக உருவாக்கி அதோட தலைநகராக ஆக்கிக்குவாங்க. அதுக்கு முன்னாடி மகதத்தோட தலைநகரம் வந்து பாடலிபுத்திரமாக இருக்கும். அதை வந்து கனிஷ்கர் வந்து புருஷபுரம்னு ஒரு நகரம் இருக்கும், அதை வந்து பெஷாவராக மாற்றி மகதத்தோட தலைநகராக ஆக்கிக்குவாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து பௌத்த சமயத்தில் ஈடுபாடு கொண்டு 4வது பௌத்த மாநாட்டை காஷ்மீரில் கூட்டுவாங்க. கனிஷ்கர் வந்து கனிஷ்கர் காலத்தில் தான் வந்து 4வது பௌத்த சமய மாநாடு காஷ்மீரில் வந்து கூட்டுவாங்க. அந்த கூட்டத்தில் யார் யார் கலந்துப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா வசுபந்து, அஸ்வகோஷர், நாகார்ஜுனர் போன்ற பௌத்த அறிஞர்கள் வந்து கலந்துக்குவாங்க. அந்த மாநாட்டில் தான் வந்து மகாயான பௌத்த சமய பிரிவு தோன்றிருந்துச்சு. அந்த 4வது பௌத்த மாநாட்டில் தான் வந்து மகாயான பௌத்த சமய பிரிவு தோன்றிருந்துச்சு. மகாயான பௌத்த சமயத்தை பரப்புறதுக்காக துறவியர் குழுக்கள் வந்து திபெத், சீனா அங்கெல்லாம் வந்து அனுப்பப்பட்டாங்க. இந்த மகாயான பௌத்த சமயத்தை பரப்புறதுக்காக சீனா, திபெத் போன்ற நாடுகளுக்கு துறவியர் குழுக்கள் வந்து அனுப்பப்படுறாங்க. கனிஷ்கர் பேரவையில் யாரால் இடம் பெற்றிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அஸ்வகோஷர் இவங்க இடம் பெற்றிருந்தாங்க. அஸ்வகோஷர் அவங்க வந்து புத்த சரிதம், சூத்திர அலங்காரம் இந்த ரெண்டு நூலும் எழுதியிருக்காங்க. அஸ்வகோஷரால் எழுதப்பட்டது புத்த சரிதம், சூத்திர அலங்காரம். அடுத்து வசுமித்திரர் வசுமித்திரர்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க வந்து மகாவி பாஷா அப்படிங்கிற ஒரு சாத்திர நூலை எழுதினாங்க. வசுமித்திரர் அப்படிங்கிறவங்க இடம்பெற்றிருந்தாங்க. அவங்க வந்து மகாவி பாஷா அப்படிங்கிற ஒரு சாத்திர நூலை எழுதினாங்க. அடுத்து வந்து நாகார்ஜுனர் வந்து தத்துவ நூல்கள் எழுதினாங்க. மருத்துவ அறிஞர் யாருன்னா சரகர் அப்படிங்கிற ஒரு மருத்துவ அறிஞர் இடம்பெற்றிருந்தாங்க. கிரேக்க கட்டடக்கலை வல்லுநர் ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க பேர் எஜிலாஸ். இவங்க தான் வந்து கனிஷ்கர் பேரவையில் இடம்பெற்றிருந்த அறிஞர்கள். யார் யாருன்னா ஃபஸ்ட்டு அஸ்வகோஷர், அவங்க வந்து புத்த சரிதம், சூத்திர அலங்காரம் என்ற நூல்கள் எழுதியிருக்காங்க. அடுத்து வசுமித்திரர் அவங்க வந்து மகாவி பாஷா அப்படிங்கிற சாத்திர நூல் எழுதியிருக்காங்க. அடுத்து நாகார்ஜுனர் வந்து தத்துவ நூல்கள் எழுதியிருக்காங்க. அடுத்து சரகர் அப்படிங்கிற மருத்துவ அறிஞர் இடம்பெற்றிருந்தாங்க. எஜிலாஸ் அப்படிங்கிற கிரேக்க கட்டடக்கலை வல்லுநர் இடம்பெற்றிருந்தாங்க. இவங்கெல்லாம் கனிஷ்கர் பேரவையில் இடம்பெற்றிருந்தவங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து பௌத்த சமயத்தின் மீது இவங்களுக்கு இருந்த ஈடுபாடும் பௌத்த சமயத்தை பரப்ப அவர் மேற்கொண்ட முயற்சியினாலும் இவங்க வந்து இரண்டாம் அசோகர் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. பௌத்த சமயத்தில் இவங்களுக்கு இருந்த ஈடுபாடும் பௌத்த சமயத்தை பரப்ப இவங்க மேற்கொண்ட முயற்சிகளாலும் கனிஷ்கரை வந்து இரண்டாம் அசோகர் அப்படின்ட்டு அழைக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் கனிஷ்கர் பதவிக்கு வந்த ஆண்டை முதன்மையாக கொண்டு சக சகாப்தம் அப்படிங்கிற புதிய கால கணக்கீடு முறை உருவானது. அவங்க பதவிக்கு வந்தது வந்து கிபி 78 அந்த ஆண்டை வந்து சக சகாப்தம் அப்படிங்கிற புதிய கால கணக்கீடு முறை உருவானது. கனிஷ்கர் பதவிக்கு வந்த ஆண்டினை முதன்மையாக கொண்டு சக சகாப்தம் அப்படிங்கிற புதிய கால கணக்கீடு முறை உருவானது. கனிஷ்கர் அப்படி அவங்களோட கூடாரத்திலேயே சதிகாரர்களால் கொல்லப்பட்டாங்க.
கனிஷ்கர் வந்து அவங்களோட கூடாரத்திலேயே சதிகாரர்களாக கொல்லப்பட்டாங்க. கனிஷ்கரோட குஷான பேரரசு முடிவடைஞ்சிருது. அப்புறம் குப்த பேரரசு. குஷான பேரரசின் வீழ்ச்சிக்கு பிறகு பாடலிபுத்திரத்தை தலைநகராக கொண்டு உருவான பேரரசு தான் வந்து குப்த பேரரசு. கனிஷ்கர் வந்து பெசாவரை தலைநகராக கொண்டு தான் வந்து உருவாக்குவாங்க. குப்த பேரரசில் மறுபடி பாடலிபுத்திரம் வந்து தலைநகராக மாறிடும். இதில் ஃபஸ்ட்டு வரவங்க யாருன்னா முதலாம் சந்திரகுப்தர். இதில் மொத்தம் நாலு பேர் வருவாங்கன்னு பார்த்துருந்தோம். முதலாம் சந்திரகுப்தர், சமுத்திரகுப்தர், இரண்டாம் சந்திரகுப்தர், குமாரகுப்தர், இவங்க நாலு பேரும் குப்த பேரரசில் வருவாங்க. ஃபஸ்ட்டு முதலாம் சந்திரகுப்தர், இவங்களோட காலம் இவங்க அந்த காலம் பார்த்தோம்னாக்கா கிபி 319 335 வரைக்கும் இருந்திருப்பாங்க. இவங்களோட ஆட்சியை தொடக்கத்தை குறிக்கும் வகையில் குப்த யுகம் என்ற கால கணக்கீடு புகுத்தப்பட்டது. கணேஷ்கர் இது வந்து சக சகாப்தம் அப்படின்னு சொன்னாங்க. முதலாம் சந்திரகுப்தர் காலத்தை இது குறிக்கிறது வந்து குப்த யுகம் என்ற கால கணக்கீடு புகுத்தப்பட்டது. அடுத்து வந்து சமுத்திரகுப்தர், முதலாம் சந்திரகுப்தருக்கு வந்து அவ்வளோதான். அதுங்களுக்கு முக்கியமான பாயிண்ட் என்னன்னாக்கா அவங்க வர்ற காலத்தை குறிப்பாக வச்சுக்கிட்டு குப்த யுகங்கிற கால கணக்கீடு புகுத்தப்பட்டது. அடுத்து சமுத்திரகுப்தர், சமுத்திரகுப்தர் காலம் என்னன்னாக்கா 335 கிபி 335 375 வரை. சமுத்திரகுப்தரோட படையெடுப்பு மற்றும் வெற்றிகளை பற்றி அலகாபாத் கல்வெட்டில் சொல்லப்படுது. சமுத்திரகுப்தரோட படையெடுப்பு வெற்றிகளை பற்றி அலகாபாத் கல்வெட்டில் சொல்லப்படுது. அவங்க வந்து 9 வட இந்திய அரசர்களையும் 11 குடியரசு குழுக்களையும் 12 தென்னிந்திய அரசர்களையும் வென்றதா அலகாபாத் கல்வெட்டில் சொல்லப்படுது. அலகாபாத் கல்வெட்டில் சொல்லப்படுது. அலகாபாத் கல்வெட்டை பொறிச்சவங்க யாருன்னு பார்த்தோம்னா அவங்களோட அமைச்சர் ஹரிசேனர். அலகாபாத் கல்வெட்டை பொறிச்சவங்க யாருனாக்கா அவங்களோட அமைச்சரான ஹரிசேனர் தான் வந்து இந்த அலகாபாத் கல்வெட்டை பொறிச்சிருப்பாங்க. அடுத்து வந்து இரண்டாம் சந்திரகுப்தர். இரண்டாம் சந்திரகுப்தர் பற்றி என்ன சொல்லியிருப்பாங்கனாக்கா அவங்க வந்து சாகர்களை வென்று உஜ்ஜயினி நகரை வந்து கைப்பற்றுவாங்க. இவங்களோட காலத்தில் தான் வந்து புகழ்பெற்ற சீன பயணி பாகியான் அவங்க வருவாங்க. இரண்டாம் சந்திரகுப்தருக்கு இன்னொரு பேர் வந்து விக்ரமாதித்யன். இவங்க காலத்தில் தான் வந்து புகழ்பெற்ற சீன பயணி பாகியான் வந்திருப்பாங்க. இது ரொம்ப முக்கியமானது. அடுத்து வந்து குப்தர் காலத்தில் பார்த்தோம்னா சமஸ்கிருதம் வந்து ஆட்சி மொழியானது. குப்தர் காலத்தில் யார் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஆரியப்பட்டர், வராகமிகரர் போன்ற புகழ்பெற்ற கணித வானியல் அறிஞர்களும், சரகர் சுசிருதர் தன்வந்திரி முதலிய மருத்துவ அறிஞர்களும் குப்தர் காலத்தர்கள். குஷான பேரரசு கணிஷ்கர் காலத்தில் பார்த்தோம்னா சரகருங்கிற மருத்துவர் மட்டும் இடம்பெற்றிருந்தாங்க. இவங்க இதில் பார்த்தோம்னா குப்தர் காலத்தில் பார்த்தோம்னா சரகர், சுசிருதர், தன்வந்திரி முதலிய மருத்துவ அறிஞர்கள் இடம்பெற்றிருந்தாங்க. அப்புறம் வந்து 1500 ஆண்டுகள் துருப்பிடிக்காமல் இன்றும் பொலிவுடன் இருக்கும் மெஹ்ரௌலி இரும்புத்தூண் வந்து குப்தர் காலத்து தான். இந்த மெஹ்ரௌலி இரும்புத்தூண்கிறது 1500 ஆண்டுகள் பழமையானது, அது இன்றும் துருப்பிடிக்காமல் இருக்கிறது. அது வந்து யாரோட காலத்துடையதுனாக்கா குப்தர் காலத்துடையது. குப்தர் காலத்தில் வந்து சமஸ்கிருதம் வந்து ஆட்சி மொழியானது. அடுத்து வந்து குமாரகுப்தர் பற்றி சொல்லியிருப்பாங்க. குமாரகுப்தர் பற்றி ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க என்னன்னாக்கா நாலந்தா பல்கலகம் வந்து குமாரகுப்தர் காலத்தில் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லியிருப்பாங்க. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. குமாரகுப்தர் காலத்தில் தான் வந்து நாலந்தா பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. குப்தர்களோட காலம்தான் வந்து பொற்காலம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறமேட்டுக்கு வந்து புஷ்யமித்திரர், ஹூனர் போன்ற அந்நியர் படையெடுப்புகளால் இந்த குப்த பேரரசு வீழ்ச்சியடைந்தது. குப்தர் பேரரசு யாரால் வீழ்ச்சி அடைஞ்சதுன்னு பார்த்தோம்னா புஷ்யமித்திரர், ஹூனர் இவங்களால தான் வந்து குப்த பேரரசு வீழ்ச்சி அடைந்தது. அடுத்து குப்த பேரரசுக்கு அப்புறம் ஹர்ஷ பேரரசு. ஹர்ஷ பேரரசில் பார்த்தோம்னா ஹர்ஷர் வருவாங்க. தானீஸ்வரத்தோட அரசர் தான் வந்து ஹர்ஷவர்த்தனர். ஹர்ஷர் வந்து அவங்களோட அண்ணன் அவங்களோட அண்ணனை கொன்ற சசாங்கனுடன் நீண்ட காலம் போர் புரிஞ்சாங்க. அவங்களோட அண்ணனை கொன்ற சசாங்கனோட நீண்ட காலம் போர் புரிஞ்சாங்க. இவங்களுக்கு இதில் வந்து அவங்களுக்கு யார் உதவியாக இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா காமரூப மன்னன், பாஸ்கரவர்மன் தான் வந்து அவங்களுக்கு உதவி செஞ்சாங்க. அடுத்து வந்து அவங்க தங்கை யாருன்னு பார்த்தோம்னா ராஜஸ்ரீ. அவங்க கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க கண்ணோசிக்கு மன்னரானாங்க. அதுக்கப்புறம் கண்ணோசியையே வந்து தலைநகரம் ஆக்கிடுவாங்க. கனிஷ்கர் காலத்தில் பார்த்தோம்னாக்கா பெஷாவர் வந்து தலைநகராகும். அடுத்து வந்து பாடலிபுத்திரமே குப்தர் காலத்தில் பாடலிபுத்திரம் தலைநகராகிடும். அடுத்து இவங்க ஹர்ஷ பேரரசு ஹர்ஷ காலத்தில் பார்த்தோம்னா கண்ணோசி வந்து தலைநகரம் ஆகும். அதுக்கப்புறம் வந்து ராஜஸ்ரீ வந்து பௌத்த துறவியாக மாறிடுவாங்க.
ராஜஸ்ரீ வந்து அவங்களோட தங்கை, ஹர்ஷரோட தங்கை வந்து ராஜஸ்ரீ, அவங்க வந்து பௌத்த துறவியா மாறிடுவாங்க. சீன அறிஞர் யுவான்சாங், அவங்க ரெண்டு பேரும் இவங்கள்ட்ட கேட்டுக்கொண்டதற்கு இங்க இவங்க வந்து பௌத்தத்தின்பால் ஈர்க்கப்படுவாங்க. ஹர்ஷர் வந்து பௌத்தத்தின்பால் ஈர்க்கப்படுவாங்க. சாளுக்கிய மன்னர் இரண்டாம் புலிகேசி தான் வந்து இவங்களை தோக்கடிப்பாங்க. ஹர்ஷரை வந்து சாளுக்கிய மன்னர் இரண்டாம் புலிகேசி தான் வந்து தோற்கடிப்பாங்க. பௌத்தத்தின்பால் ஈடுபாடு கொண்ட ஹர்ஷர் வந்து கண்ணோஷியிலும் பிரகாயிலும் பௌத்த மாநாடுகளை கூட்டுவாங்க, நடத்துவாங்க. கண்ணோசியிலையும் பிரயாகையிலையும் பௌத்த மாநாடுகளை நடத்துவாங்க. அதுக்கப்புறம் வந்து பௌத்த பல்கலைக்கழகமான நாலந்தா பல்கலைக்கழகம் வந்து ஹர்ஷரால் தான் வந்து உலக புகழ் பெற்றது. குமாரகுப்தர் காலத்தில் நாலந்தா பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டது. நாலந்தா பல்கலைக்கழகம் ஹர்ஷரது ஆதரவால் தான் வந்து உலக புகழ் பெற்றது. அடுத்து ஹர்ஷரோட ஹர்ஷ சரிதம் யார் எழுதுறாங்கன்னு பார்த்தோம்னாக்கா பாணருங்கிறவங்க தான் வந்து ஹர்ஷ சரிதம்ங்கிற நூலை எழுதியிருப்பாங்க. சமஸ்கிருத அறிஞரவங்க பாணர் எழுதுனது தான் வந்து ஹர்ஷ சரிதம். ஹர்ஷர் வந்து நாகானந்தம், ரத்னாவளி, பிரியதர்ஷிகா மொத்தம் மூணு நூல் எழுதியிருப்பாங்க. இது மூணுமே வந்து ஒரு நேம் ரிலேட்டடாக வரும். ஹர்ஷர் எழுதுனது வந்து நாகானந்தம், ரத்னாவளி, பிரியதர்ஷிகா இந்த மூணு நூலும் எழுதியிருப்பாங்க. பாணர் வந்து ஹர்ஷ சரிதத்தை எழுதியிருப்பாங்க. பாணர் வந்து சமஸ்கிருத அறிஞர், அவங்க வந்து ஹர்ஷ சரிதத்தை எழுதியிருப்பாங்க. ஹர்ஷர் வந்து நாகானந்தம், ரத்னாவளி, பிரியதர்ஷிகா மூணு நூல் எழுதியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து சீன நாட்டை சேர்ந்த பௌத்த துறவி யுவான்சுவாங் வந்து இவங்க காலத்தில் வருவாங்க. பாகியான் வந்து இரண்டாம் சந்திரகுப்தர் அவங்க காலத்தில் வருவாங்க. பாகியான் வந்து இரண்டாம் சந்திரகுப்தர் காலத்தில் வருவாங்க. விக்ரமாதித்தன் அவங்க காலத்தில் வருவாங்க. யுவான்சுவாங் வந்து ஹர்ஷர் காலத்தில் வருவாங்க. யுவான்சாங் எழுதிய சியோக்கி என்னும் பயண நூல் வந்து அன்றைய இந்தியாவை பற்றியும் பௌத்த சமயம் பற்றியும் பல செய்திகளை சொல்லுது. யுவான்சாங் எழுதிய சியோக்கி அப்படிங்கிற பயண நூல் வந்து இந்தியாவை பற்றியும் அன்றைய பௌத்த சமயம் பற்றியும் செய்திகளை சொல்லுது. வட இந்தியாவில் இருந்த கடைசி பேரரசு ஹர்ஷ பேரரசு. பேரரசுகள்லேயே வந்து கடைசி பேரரசு வந்து ஹர்ஷ பேரரசு. இப்போ ஹர்ஷரோட பேரரசுகள் வந்து முடிவடைஞ்சிடும். தேங்க்யூ.